ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாரம் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபுட் ரிவ்யூ தாங்க. ஸ்னோமான் போயிட்டு மதியம் கிட்டத்தட்ட ஒரு 2:30 ஆயிடுச்சுங்க. அப்படியே நேராக ஹோட்டலில் போய் சாப்பிட்டுப்போ இல்லைன்னு வந்தாச்சு. என் ஹஸ்பண்டும் அப்படியே ஜாயின் ஆகிட்டாரு. நல்லா பகலெல்லாம் செம்ம தூக்கம் தூங்கிட்டு ஃப்ரெஷ் தலைவர் ஹோட்டலுக்கு வந்துட்டாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்குன்னு செப்பரேட்டு சைடு வழியாக என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ அந்த சைடு வழியாக நாங்கள் போனோன்னா உள்ளே ஓ மை காட், எவ்வளோ கூட்டம், எவ்வளோ ரஷ்ஷு, என்னடா இது 3 மணிக்கு இவ்வளோ கூட்டமா அப்படிங்கிற மாதிரி. இந்த ஹோட்டலில் வந்து ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி சூப்பராக கிடைக்குங்க. பாப்பா அவங்க ரெண்டு பேரும் அப்பாவை போட்டு வஞ்சிட்டு இருந்தாங்க, ஏன் வரல நீங்கள் எங்கள் கூட ஸ்னோமான்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி ஒரே க்வெஸ்சன்ஸ் தான். ஸோ ஃபுல்லாக போனீங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு, இடமே இல்லை. அந்த நார்மல் சைடு தாங்க பிறகு எங்களுக்கு இடம் கிடச்சிச்சு, ஒரே ஒரு பிளேஸ் மட்டும் இருந்துச்சு. சரி கிடச்ச இடம் போதுண்டா, எங்கேயாச்சும் உட்காந்து சாப்பிட்டா சரி தான், அவ்வளோ பசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து உட்காந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் பிரியாணி தான் ஸ்பெஷல்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இங்கே வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலி பேக்கேஜ் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா நம்ம 6 பேர் இருக்கோம். ஸோ அது வாங்கினா கரெக்டாக இருக்கும். அதில் சப்பாத்தியும் வரும், அப்புறம் வந்து 65 வரும், அப்புறம் வந்து ஒரு கடாய் சிக்கன் மாதிரி வரும். ஸோ இவ்வளோ இருக்கும், லாஸ்ட்டாக ஒரு ஸ்வீட்டும் இருக்கும். இது போதும் நம்மளுக்கு, இதே அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதே நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். போனோடனே பார்த்திங்கன்னா அஷ்யூஷுவல் என்னோடய ட்ரிக் தான், ஒரு ஃபுல் கிளாஸ் தண்ணி குடிச்சிருவாங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோன்ற ஒரு மென்டாலிட்டி எனக்கு. ஸோ எல்லோரும் ஊற்றி, எல்லோரும் குடிங்க ஆளுக்கு ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றியாச்சு. ஸோ அவங்க வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏதோ ரைத்தான்னு சொல்லிட்டு வச்சாங்க, மோர் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தாளிச்சா கொண்டு வந்தாங்க, ஆனியனை லெமன் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. இவ்வளோ ஆனியனை ஒரு பையிலையாச்சும் போட்டு கொடுங்கண்ணா, வீட்டில் போய் நான் தக்காளி சட்னியாச்சும் அரைச்சிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. யார் ஆனியன்லாம் சாப்பிட போகிறா, குக்கும்பர் கேரட்னாலும் ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்துருச்சு, கடாய் சிக்கனும் வந்துருச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க சப்பாத்தி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் மொண்டாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் குண்டாக தான் இருந்துச்சு. நானே யோசிச்சேன்னா இவ்வளோ குண்டாக இருக்கேன்ச்சுன்னு. ஆனால் அந்த கடாய் சிக்கனுக்கும் பன்னீருக்கும் ஓ மை காட், அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த ஹைதராபாத் சிக்கனோட ஃபேமிலி பேக்கு. இதில் வந்து ஒரு 6 பீஸ் சிக்கன், 6 பீஸ் முட்டை, அவ்வளோ சிக்கன் வச்சுட்டு ரைஸ் வச்சுட்டு பிரியாணி. ஸோ இது அழகாக போதுங்க, 6 பேரில் 8 பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு. ஸோ செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. எங்கே போனாலும் இந்த சர்வ் பண்ணுற வேலை நமக்கு தான் வந்துடுது. ஒரு வேளை அம்மா ஆகிட்டா இப்படி தான் ஆயிருமோ. எங்கள் ஊர்லலாம் நான் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் எங்கள் அம்மா தான் எங்கே போனாலும் சர்வ் பண்ணி கொடுக்க செய்ய, இங்கே வந்துட்டால் அந்த பொறுப்பு நமக்கு வந்துடுதுங்க, நம்ம தான் எல்லாருக்கும் சர்வ் பண்ண மாதிரி ஆகி போயிடுது. ஸோ அடுத்து சாப்பாட்டில் கையை வச்சா சும்மா செம்ம டேஸ்ட்டுங்க அந்த சிக்கன் லாலிபாப். ஓ மை காட், அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. நார்மலாக எனக்கு அந்த 65 சிக்கன் லாலிபாப் அதெல்லாம் பிடிக்காது, எனக்கு அந்த பிரியாணியில் உள்ள இல்லை கறியில் உள்ளது தான் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு ஸ்வீட் வந்துச்சுங்க, பார்க்க ஏதோ ஒரு பாதாம் அல்வா மாதிரி இருந்துச்சு, ஆனால் அதோடய டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்ங்க. நல்லா கடலைப்பருப்பு, கேரமலைஸ்டு மில்க்கு அந்த மாதிரி ஏதோ போட்டால் ஒரு சூப்பரானது. இதுலேயும் அவ்வளோ ரைஸ் நமக்கு மிச்சங்க, இந்த ஃபேமிலி அதிகம்தான், இவ்வளோ நம்மளால் சாப்பிட முடியாதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு பே பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 8 ரியால் கிட்டே வந்துச்சு. ஆனால் செம்ம ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். அது இதுன்னு வாங்குறதுக்கு ஒரு ஃபுல் பல்காக ஒரு இதை வாங்கினோமா, எல்லோரும் சாப்பிட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் ஆச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெக்டொனால்டில் போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அந்த ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்கும், அது வந்து லைக் ஒரு வெனிலா கோன் மாதிரி இருக்கும். அதில் எல்லா ஃப்ளேவர்ஸுமே இருக்குது, பட் அந்த வெனிலா கோன் வந்து செம்மையாக இருக்கும். மெக்டொனால்டில் வந்து வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா, யாரெல்லாம் எப்படி என்னென்ன ஃப்ளேவர்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து நாங்கள் போன இடம் அங்கே தான். ஸோ ஆளாளுக்கு அவங்கவுங்க கரில் அப்படியே செப்பரேட் செப்பரேட்டாக கிளம்பியாச்சு. என் ஹஸ்பண்ட்டை போயில் அதான் கேட்டுட்டு இருந்தேன், நீங்களும் வந்திருந்துக்கலாம், செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஸ்னோமானில். அதுக்கு அவர் தான் சொன்னார், ஆல்ரெடி போயிருக்கோம் இல்லம்மா, சரி இருக்கட்டும், இதில் என்ன இருக்குது, நெக்ஸ்ட் டைம் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ பாப்பா அவங்க தான் கொஞ்சம் அப்செட், அப்பாவும் வந்திருந்தால் ஜாலியாக இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்னங்க பண்ண முடியும், சில நேரம் சில சுச்சுவேஷனில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அடுத்து நேராக நாங்கள் வந்து மெக்டொனால்டுக்கு போயாச்சு, அல்கோயரில் இருக்கிற மெக்டொனால்டுக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கவுண்டரே செப்பரேட்டாக இருக்கு இல்லையா, செல்ஃப் கவுண்டர்லேயே போயிட்டு என்னென்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே பே பண்ணிக்க வேண்டியதான். அங்கேயே பே பண்ணாலும் கவுண்டர்லேயே போய் பே பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் பே பண்ணிவிட்டு நான் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். ஸோ என் ஹஸ்பண்ட்க்கு பசங்க ரெண்டு பேரும் பர்னிக்கு மட்டும்தான், ரம்யாவும் வேணான்னு சொல்லிட்டா. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் எல்லோரும் வாங்கிட்டு அங்கே வந்து வெளில போயாச்சு. பார்த்திங்கன்னா 2 வெனிலா கோன், 2 சாக்லேட் சொல்லியிருந்தோம், அவங்க மறந்து 2 வெனிலா கோன் ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாதியிலேயே அதுக்கு மேலே பெரிய ஒரு சாக்லேட் கோன் பண்ணி கொடுத்தாங்க. பாப்பா அவங்கெல்லாம் டபுள் ஹாப்பி, ஆஹா உங்களுக்கெல்லாம் சின்ன சைஸ், எங்களுக்கு மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அதை மிஸ்டேக்காக பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவுமே வந்து அதை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ வெளியில் போயிட்டு அப்படியே ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா வெளியில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ மைல்டாக ப்ளசண்ட்டாக செம்மையாக இருந்துச்சு.
ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனல்லே வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக கண்டென்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஷியூராக நான் அந்த மாதிரி வீடியோஸ் நான் ட்ரை பண்ணி நான் போடுறேன். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பகிர்ந்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.